வெல்கம் டு மும்பை தமிழ் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் மீந்து போன சாதத்தில் டக்குன்னு நல்ல கம கம மனத்தோட டேஸ்டியான தக்காளி சாதம் ஒரு நல்ல கலரோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு நல்ல பழுத்த சிவப்பாக இருக்கிற தக்காளி ஒரு ஆறு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால ஆறு எடுத்துருக்குறேன். மீடியம் சைஸாக இருந்தால் அஞ்சு தக்காளி போதும். தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகள் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அப்புறமா நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட் பிங்க் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், அதனால் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். தக்காளி சாதம் நல்ல செவப்பா அந்த தக்காளி கலர்லேயே இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் மஞ்சள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் வத்தி வர்ற சமயத்தில் புதினா இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக சோம்பு அப்புறமா புதினா இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். வேறு கரம் மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்கலை. இந்த சோம்பு புதினாவோட காம்பினேஷனில் தக்காளி சாதம் மணம் சூப்பராக இருக்கும். புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஆறி நல்ல உதிரி உதிரியாக இருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பச்சரிசி சாதமாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் ஒருபடி மேலே இருக்கும். மீந்து போன சாதம் அப்படின்னு இல்லை, உதிரியாக சாதம் செஞ்சு ஆற வச்சுட்டு கூட இந்த தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். சாதம் நல்லா சூடாகிற வரைக்கும் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கிளறிக்கலாம். இந்த தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து போகிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ வேஃபர் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ஐட்டம் சைடிஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கிறிஸ்பியான காராபுந்தியோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த தக்காளி சாதம் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.